ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஸ்பை த வேர்ல்ட் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் காதுகுத்து கிரக பிரேசம் இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகளில் வந்து பார்த்தீங்கன்னா மொய் செய்கிற பழக்கம் வந்து நம்ம முன்னோர்கள் காலத்துலேருந்தே வழக்கத்தில் இருந்துச்சு அந்த மொய் வந்து செய்யும்போது பார்த்திங்கன்னா நூறுரூபா ஐநூறுரூபா ஆயிரம் ரூபாய் அப்படின்னு கொடுக்காம அதோட ஒரு ரூபாய் சேர்த்து வைப்பாங்க அது எதனாலன்னு உங்களுக்கு தெரியுமா ஆமாங்க ஒவ்வொரு வழக்கத்திற்கும் ஒரு ஏதாச்சும் ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்கும் அந்த மாதிரி தான் இது ஒரு ரூபாய் வைக்கிற காரணமும் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பணம் வந்து பொன் அப்புறம் வெள்ளி இந்த மாதிரி மதிப்புமிக்க உலோகத்தால் நாணயங்கள் வடிவத்தில் உருவாக்கப்பட்டு புழக்கத்தில் இருந்துச்சு அதுவும் சும்மா இல்லைங்க ஒரு வராகன் பொன் முப்பத்து ரெண்டு குன்றியடை அந்த முப்பத்து ரெண்டு என்பது முப்பத்தி ரெண்டு வகையான தர்மங்களை வந்து குறிக்குது அதனால தான் அது தர்மம் தவறாத சம்பாதித்த நாணயம் இதை நீங்களும் தர்மம் வழுவாமல் செலவிடுங்கள் அப்படின்னு ஞாபகம் ஊட்டும் வகையில் இந்த மொய் பணம் வந்து அந்த காலத்தில் மதிப்பு மிக்க உலோக நாணயங்களால் வழங்கப்பட்டு வந்தது அதனால் மொய் செய்வருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்புமிக்க பொருளை வந்து கிஃப்டாக கொடுக்குறோன்ற மனநிறைவு இருந்துச்சு ஆனால் நோட்டுக்கள்ன்ற ரூபாய் தாள்கள் வந்து நாணயத்தோட இடத்த வந்து பிடிச்சிக்குச்சு நோட்டுத்தாள்கள் வந்து பார்த்தீங்கன்னா உலோக நாணயங்களைப் போல உண்மை மதிப்பு கொண்டவை அல்ல எனவே ரூபாய் மொய் மொய்ப்பணமாக கொடுப்பவங்க மனசுல ஒரு உண்மையான மதிப்பு கொண்ட பணத்தை மொய்யாக செய்யலன்ற ஒரு மனக்குறை இருந்துச்சு அதனால தான் மொய்ப்பணமாக வைக்கும்போது ரூபாய் தாளோட மெய்யான மதிப்பு கொண்ட வெள்ளி ஒரு ரூபாய் நாணயத்தை சேர்த்து கொடுக்கும் பழக்கம் வந்து உருவாக்கி மனநிறைவை போக்கி கொண்டனர் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மதிப்புமிக்க வெளியில் தான் நாணயங்கள் வந்து உருவாக்கப்பட்டிருந்தது அவ அவையே தான் பணமாக புழக்கத்தில் இருந்து வந்தன எனவே தான் நம்ம மொய் பணம் வைக்கும் பழக்கத்தில் பதினொன்று ஐம்பத்தி ஒன்று நூற்றி ஒன்று ஐ ஐநூற்றி ஒன்று ஆயிரத்தி ஒன்று எப்படின்னு ஒரு ரூபா சேர்த்து வைக்கிற பழக்கம் மரபானது சுப காரியங்களை வந்து பார்த்திங்கன்னா மொய் செய்வது ஒரு நல்ல பழக்கம்தான் அதனால தான் முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு வழக்கத்தை ஏற்படுத்தியுள்ளனர் ஹோப் இந்த இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்